சரி இப்போ வந்து ஜாதகத்தில் வந்துட்டு கிரகங்கள் வந்து வக்கரம் அடைகிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சா அந்த ஜாதகக்காரங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுமா சார் வக்கரம் பெற்ற கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் உதாரணமாக எட்டுக்குடையவர் வக்கரம் ஆயிட்டாரு ஸோ அஷ்டமாதிபதினால அவங்களுக்கு எந்த கேடும் கிடையாது எட்டுங்கிறது கண்டம் மரணம் விபத்து ஆயுள் இப்படி நிறையா இருக்கு அதே எட்டுக்குடையவர் போய் வக்கரமா இருந்தாருன்னா ஒன்றும் பண்ணாது அந்த தசாபுத்தி வந்தாலும் ஒன்றும் செய்யாது ஏன்னா அவரே கெட்டு போயிட்டார் அண்ணே நல்லா இருந்தால் தான் நமக்கு பணம் கொடுப்பாரு எதிரி பலமாக இருந்தால் தானே நம்ம பயப்படணும் எதிரியே பலகீனமாக இருக்கார் நம்ம எப்படி அடிப்பார் இப்படி இருக்கா இல்லையா எதிரி எதை எதிரி வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமே ட்ரிப் சேர்த்து கிடக்காரு அவரை பார்த்து நம்ம பயப்படணும் ஸோ வக்கரகரகம் அது நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக அல்லது தீமையை செய்யக்கூடிய கிரகமான்னு பார்க்கணும் இப்போ வக்கரக்கரகம்னா இயற்கையில் வக்கர கரகார் ஆகியது அது எப்போயுமே ஆன்டிக்ளாக் வயசாக தான் சுத்தம் பொதுவாக இப்போ குரு டிரான்சிட்டில் இவ்வளோ முந்தா நேற்று வரைக்கும் வக்கரமாக இருந்தார் முந்தா நாள் வரைக்கும் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வக்கரமாக இருந்தார் நான்கு ஐந்து மாதம் வக்கரம் ஸோ ஃபினான்ஷியலாக நிறைய நிறையா பேருக்கு பாதிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி பாதிப்பு இருந்திருக்கும் அது போக பெருத்து சாட்லேயும் நாலஞ்சு கிரகம் வக்கரமான இருக்காங்க தென் மூணு நாலு கிரகம் நாள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டிங்கன்னா காலையில் இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பார் நீங்கள் சாயந்தரம் பார்க்கும்போது அண்ணே நீங்கள் காலையில் வேலை சேர்த்து விட்டீங்களானே அங்கே போனேன்னே அதுக்கப்புறம் சாயந்தரம் இன்னொரு கம்பெனிக்கு வேலை ஏழையே நீ எந்த இடத்துலேயும் போவே வேலைக்கு அப்படி இருக்கும் வக்கர கம்பெனி ஒரு ஜாதத்துல நாலு கிரகம் வைக்கிறோம் ஒரு இடத்துல உப்பி உட்கார மாட்டாங்க நாங்க நிறைய பாக்குறோம்ல இன்னும் இப்போ தான் எனக்கு அலுவலகம் கிடையாது முதலெல்லாம் அலுவலகம் இருக்கும்போது ஒருத்தர் இந்த சோபால அரை மணி நேரம் அந்த சோபால அரை மணி நேரம் அப்புறம் எந்திரிச்சாரு வெளியில போறாரு ஒரு இடத்துல ஒரு உப்படி உட்காரல நாங்க ஹாரஸ்கோப் பார்த்துட்டு அந்த கிளாஸ் கேப்ல பாத்துக்கிட்டே இருக்கேன் சரி ஏதாவது வக்கர இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வாழிட்டு அப்புறம் ஜாதத்தை பார்த்தா நாலு கிரகம் வைக்கிறோம் அது எந்தி கரெக்ட் தான் எல்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதை வந்து அவங்களை அலைக்கழிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் அவங்க தசாபுத்தி வந்து நல்ல கிரகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதாவது தீய கிரகமாக இருந்து வக்கரகதியாகி இருந்தா அவங்களுக்கு நற்பலன் ஏற்படும் சுபகோளாக இருந்து அவங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து வக்கரமாச்சுன்னா ஜாதகரை பிச்சு போட்டுரும் ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்பீங்க கோயிலா சொன்னா திருவக்கரை வக்கரகாலி திருவக்கரைன்னு ஊர் இருக்கு இல்லையா திருவக்கரை வக்கரகாளியை போய் பாருங்கருவோம் இல்லை செவ்வாராய் காம்பினேஷன் இருந்து அங்கே தான் போகணும் சுவாமியை வந்து அஞ்சு அம்பால அஞ்சு முறை வலதுபுறமும் நான்கு முறை இடதுபுறமும் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்ய இந்த கிரக தோஷ நிவர்த்தி அடையும் ஆனால் ஒரே நாளில் நிவர்த்தி அடையின்னு சொல்ல முடியாது அடிக்கடி போய்க்கிறணும் அந்த தசாபுத்தி நடக்கும்போது அடிக்கடி அங்கே போய்க்கிறணும் அதில் சில பேர் ரிவர்சல் நடக்க சொல்கிறதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது கிரகத்துக்கு ஒன்றும் ரெண்டு பரிகாரம் இல்லை அந்த ஜாதகத்தினுடைய அந்த கிரக உராய்வு நின்ற நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து சொல்லணும் இது காமனாக அந்த பரிகாரம் திருவக்கரை வக்கரகாளி ஸோ அங்கே போகும்போது அந்த கொஞ்சம் காலத்துக்கு அதனுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும் அடிக்கடி போய்க்கிறோம் அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் போய்க்கிறோன்னு